ஹாய், நான் மகந்த். இன்னைக்கு நான் என்னோட அப்பாவை கேள்வி கேட்க போறேன். லெட்ஸ் கோ. ஆ, ஓகே. குட் லக். பாடி ஹிப் ஹாப். தமிழா? தமிழா. ஸ்டார்ட். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, நீ வந்து எப்போ ஆக்டிங் பண்ணி நிறுத்த போற? ஏன் பண்ண நிறுத்தணும்? இப்போதான் நான் ஆரம்பிச்சிருக்கேனே. கொஞ்ச நாளா? கொஞ்சம் வருஷமா? அப்போ ஆனால் நிறுத்த போற. ஏன், உனக்கு நான் நிறுத்தணும் போல இருக்கா? இல்லை. உனக்கு எந்த படம் பிடிக்கும் நான் நடிச்சதுல? நிறுத்த சொல்லாத படம் பிடிக்கலன்னு ஸோ எனக்கு பிடிச்ச விஷயத்தை நீ எனக்கே தெரியாமல் பண்ணியிருக்கியா? உனக்கு பிடிச்ச விஷயத்தையா? ஆமாம். உனக்கு பிடிச்ச விஷயத்தை உனக்கே தெரியாமல் நான் பண்ணியிருக்கேன் பேபி. எப்போ இது? நிறைய வாட்டி கிரிக்கெட் விளையாட போகும்போது நான் நைட் தானே விளையாட போவேன். ஆனால் நீ அடுத்த நாளைக்கு காலையில் ஸ்கூலுக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும்ல, 6 o'clock. ஆனால் ஏன் கேட்டால் அதை சொல்லக்கூட மாட்டேன். பட் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிவிட்டு நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன், நாளை ஸ்கூல் இருக்கு, நீ தூங்கு அப்படின்னா உனக்கு எப்படி இருக்கும்? தூங்கிடுவேன். டேய், ரொம்ப இதை என்ன கேமராவை பார்த்தா நான் தான் இந்த மாதிரி பண்ணுவேன். என்னது? ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு போகிறதுக்கு. நீ அப்போ வந்து அதாவது லைக் படம் அடித்து தம்சம் பண்ணுற மாதிரி பண்ண போகிற. அப்படின்னா லைக் பேட்கேஜ் வந்து நீ அவங்கள அப்படியே இப்போ அடித்து பறக்க விட்ட அது மாதிரி. பேட்கேஜ் வந்து நான் அடித்து பறக்க விட்டா நீயே சிரிப்பேன். ஆமாம், அதான் எப்போ பண்ண போகிறேன். அது மாதிரி யாரும் சிரிக்க கூடாதுன்றதுனால தான் இப்போ வரைக்கும் பண்ணல. அதனால தான் நீ இன்னும் ஜிம் போகணும். ஆ, நான் இன்னும் ஜிம் போகணும். நான் தான் ஜிம் போகிறேன். ஆல்ரெடி ஜிம் போயிட்டு பர்கர் சாப்பிட்டு இருக்கேன். பட் ஐம் நாட் ஈட்டிங் டூ மச் லைக் யூ அண்ட் ஆரியன். வாவ், சோ ஆஃபெண்டிங். நாங்க ஸ்வீட் சாப்பிடுறோம், பர்கர் பீட்சாலாம் இல்லை. நீ தான் பர்கர் பீட்சா அப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு. சரி, இனிமேல் பர்கர் பீட்சா நான் இனிமேல் சாப்பிடுறேன். வீட்டில் நீ வந்தோடனே ஒரே நாய்ஸ் எனக்கு கேட்கு, பி பீட்சா ஆர்டர் பண்ணுறியா, சீஸ் பேஸ்டா ஆர்டர் பண்ணு. சரி, இனிமேல் நான் பீட்சா கம்மியாக சாப்பிட்றேன். ஆனால் நீ என்ன மாதிரி மிமிக்ரி பண்ணாத, ஓகே? நீ ஸ்கூலில் எப்பயாச்சும் வேறு யாராவது காப்பி பண்ணி மாட்டிருக்கியா? நீ இதெல்லாம் வந்து நான் பண்ணதே நீ பண்ணுறதுக்காக கேட்குறியா? இல்லை இல்லை இல்லை, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஜென்ரல் இன்ஃபர்மேஷனா? என்ன கேட்ட நீ? காப்பி பண்ணி மாட்டிருக்கியா? இல்லை. அது பொய்யா உண்மையா? மாட்டிக்கிட்டது இல்ல. அட, காபி பண்ணு. ஆமா, மாட்டிக்கிட்டது இல்ல. நீ சின்ன வயசுல இருக்கும்போது நீ எப்பயாச்சும் ஸ்கூல் பங்க் பண்ணிட்டு நீ படம் பார்க்க போயிருக்கியா? பங்க் பண்ணிட்டு? ஆ, படம் பார்க்க போயிருக்கேன். ஆனா நீ ஓ சின்ன வயசுல இருக்கும்போது இல்ல, உன்னோட கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம். ஓகே, நான் இப்போ கொஞ்சம் பெரிய பையன் ஆனேனே, நான் அதை பண்ணலாமா? ஐயோ, இது நெஞ்சே வெடிச்சிருக்க போல இருக்கே. நான் அப்போ பண்ணும்போது நான் அம்மா கிட்ட சொல்லாமல் பண்ணேன். ஆனால் அதுக்கு அப்போ நானும் உங்ககிட்ட சொல்ல இல்லை இல்லை இல்லை, அது இல்லைப்பா. நீ என்கிட்ட சொன்னாலும் ஓகே, ஆனால் நீ சொல்லிட்டே பண்ணு, ஓகேவா? நானே உனக்கு டிக்கெட்லாம் வாங்கி தரேன், ஆனால் சொல்லிட்டே பண்ணு. ஏன்னா உனக்கு ஒர்க் பண்ணிட்டு வெளில போகணுன்னு இப்போ ஆசையாக இருக்கு. ஏய், என்னடா இந்த இன்டர்வியூல இவனுக்கு என்னை பற்றி தெரியும்னு பார்த்தா எனக்கு தான் என்னை பற்றி தெரிய வருது. பாப்பா தம்பி, பங்க் பண்ணிட்டு பங்கு பண்ணுவையா? ஓகே, இது நீயா கேட்குற? ஆமாம். ஓ, இந்த கேள்விலாம் உன் மனசில் இருந்திருக்கா? ரன் பேபி ரன் எப்போ ரிலீஸ் ஆகுது? ரன் பேபி ரன் February 3rd. ஆ, ஓகே. நீ அப்போ வந்து என்னை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போவியா இல்லை ஸ்கூலுக்கு அனுப்பிடுவியா? நல்லா பேசுகிறாயா அந்த பையன்? சொல்லு. ஸ்கூலுக்கு தான் அனுப்புவேன். ஏன்னா இந்த படம் வந்து உன்னோட வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கிடையாது, உனக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு, அதாவது பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு. ஃபார் க்ரோனப்ஸ், அடல்ட்ஸ் அண்ட் யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நாட் கிட்ஸ். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் முடிச்சு போச்சு. என்னோட அப்பா வந்து என்ன தான் ரன் பேபி ரன் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார், ஆனால் நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள். குட், யூ டிட் வெல். ஆமாம், இந்த வயசில் இருக்கிற குழந்தைங்களை தவிர மீதி எல்லாருமே வந்து ரன் பேபி ரன்னை தியேட்டரில் போய் பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்காக தான் என் பையனோட கால் ஷீட் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கி கஷ்டப்பட்டு இந்த டெம்போலாம் வச்சு கடத்தி இந்த ஷோ பண்ணோம். நன்றி, வணக்கம் பார்த்தவர்களுக்கு. தேங்க்யூ மிஸ்டர் மகாந்த், யூ டிட் வெல். ஓகே ஓகே. பை.